ஒருமுறை காளி தேவியை உபாசிக்கும் பெரும் கூட்டத்தினரை கண்டார் கருவூரார். அவர்கள் காளிக்கு படைப்பதற்கு கள்ளும் மாமிசமும் திரட்டி வைத்திருந்தனர். மேலும் தங்களுக்கு விருப்பமான அனைத்து உணவுகளையும் படைத்து உண்பதில் அதிக ஆர்வம் காட்டினார்கள். அவர்களை கண்ட கருவூரார் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் மனதில் பக்தியும் உண்மையும் இருந்தால் போதும். இறைவனுக்கு இத்தனை படையல்கள் கொடுக்க வேண்டாம். இறைவனை முழு மனதுடன் வழிபட்டால் வேண்டியதை பெற முடியும் என்று உபதேசம் செய்தார். இந்த உலகில் உபதேசம் செய்யும் உத்தமர்களுக்கு வழக்கமாக எப்படிப்பட்ட அவமரியாதை கிடைக்குமோ அதுதான் கருவூராருக்கும் கிடைத்தது. நாங்கள் காளியின் உண்மையான உபாசகர்கள். தேவிக்கு பிரியமானதை வைத்திருக்கிறோம். உன்னால் தேவிக்கு எதுவும் தர முடியவில்லை என்றால் ஓடிப்போ என்று விரட்டினார்கள். அவர்களுக்கு கருவூரார் எப்படி பதிலடி கொடுத்தார் என்பதை பார்க்கலாம்.